குமரிமுத்து நகைச்சுவை நடிகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் கூட சில அவமானங்களை எல்லாம் அவர் சந்தித்து அது கடந்து தான் வருவார். சக நடிகர்களுடைய நல்ல குணநலன்களை பற்றி நிறைய பேசுவாங்க. ரீசெண்டாக வந்து அப்பா விவேக் சார் பற்றியே நிறைய விஷயங்கள் பேசினாங்கல்ல. கவுண்டமணி அங்கிள் பற்றின நல்ல விஷயங்கள், செந்தில் அங்கிள் பற்றின நல்ல விஷயங்கள். அவங்கெல்லாம் நல்ல ஒரு மனிதர்கள், மாமனிதர்கள். அவங்க அவங்களுடைய நடிப்பு வந்து அந்த சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் அதை பற்றியெல்லாம், அதுதான் அது காமெடியாக வெளியே வருது. அதெல்லாம் குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அது ஸ்ரீலங்காவில் அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து கேட்டார், ஆனால் உங்களோட பணம் கொடுத்துட்டாங்களா? ஆமாம் கொடுத்துட்டாங்க தம்பி அப்படின்னோடனே, அப்போது தனக்குரியதையும் வந்து அப்படியே வந்து இதையும் வச்சு மகளோட கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப பெரிய அது சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இவர் சம்பாதிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கஷ்டப்படுற எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டதுனால வந்து அவர் கஷ்டப்பட்டார். ஏன்னா சினிமாவில் வந்து அதை தான் வந்து அந்த கண் குறைபாட்டை வச்சு தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கலை, அந்த ஒரு வார்த்தை வச்சு அதை வச்சு தான் கிண்டல் பண்ணுறது. சில கூப்பிட்றதே வந்து அந்த வார்த்தையை வச்சு தான் ஏய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் அவருக்கு அது, நாங்கள் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம், அது அவருக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு வலிக்கும், எவ்வளோ வேதனைகள். எனக்கு அப்பா கிட்டே நிறைய சாரி கேட்கணும்னு இருந்தது. எனக்கு இப்போ அப்பா இருந்தா அப்படின்னா நிஜமாக வந்து அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணுங்கிறது அடிக்கடி சொல்வார். இப்போ நான் உங்கள் கூட இருக்கேன் அதனால் தெரியல, ஆனால் நான் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அதை 8 வருஷமாக அனுபவிச்சிட்ருக்கேன். ஸோ அவள் உயிரோடு இருக்கிற அந்த நொடி வரைக்கும் அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்கி அந்த பெண் பிள்ளைகளை, 3 பெண் பிள்ளைகளை அவர் வளர்த்ததுங்கிறது. அப்பா வந்து அதீத அன்புள்ளம், அவர் அதீதம்னா அதீதம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்க ஹாலிடேஸ் ஜாலி டேஸ் மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. டர்னம் ஹோம்ஸ், எலை பீச் மெடோ, ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர். வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் ஜீவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. ஒரு எவர்கிரீன் மொமெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்க டேட் அண்ட் டாட்டருக்கு உண்டான ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட குமரிமுத்து அவர்களோட பொண்ணு எலிசபெத் குமரிமுத்து அவங்களோட தான் நம்ம இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போது குமரிமுத்து ஐயா இருக்கும் போது உங்களோட அந்த குட்டி ஃபேமிலி எவ்வளோ அழகாக இருந்தது, அந்த மொமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நாங்கள் 4 பேர் மொத்தம், பிள்ளைகள் வந்து 4 பேர், 3 பொண்ணு 1 பையன். அண்ணா இறந்துட்டாங்க, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் அண்ணா இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பெண் பிள்ளைகள் இருக்கோம், அக்கா, நான், 2வது தங்கச்சி இருக்காங்க. ஸோ தங்கை வந்து அரசியல் இருக்காங்க, டிஎம்கேல மகளிர் அணியில தங்கச்சி இருக்காங்க. அப்பாக்கு வந்து நிறைய குட் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன விஷயம் பேட் மூமெண்ட்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கும் திரைத்துறையில, அது மாதிரி ஏதாவது வீட்டில் வந்து ஷேர் பண்றது உண்டா அவரு? கண்டிப்பா, அதாவது நிறைய காரியங்கள், சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. சில இடங்களில் வந்து சில அவமானங்களை சந்தித்து தான், அதாவது ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகும், குமரிமுத்து நகைச்சுவை நடிகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் கூட சில அவமானங்களெல்லாம் அவர் சந்தித்து அது கடந்து தான் வருவார். ஆனால் வீட்டில் வந்து அதை ஷேர் பண்ண மாட்டார். அவர் முகம் வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும், ஏன்னு கேட்டால் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லி கடந்து போயிடுவார். இப்போ ரீசெண்டா வந்து அப்பா விவேக் சார் பத்தியே நிறைய விஷயங்கள் பேசினாங்கல்ல, அந்த மாதிரி தனக்கு யாராவது ஒருவர் நல்ல காரியங்கள் உதவி செய்திருந்தா அதை கண்டிப்பா அப்பா வெளியில நிச்சயம் சொல்வாரு. கண்டிப்பா அந்த குணம் இருக்க, நன்றி மறக்க கூடாது அப்படிங்கிற அந்த குணம் நிறைய இருக்கு. அதே போல கவுண்டமணி அங்கிள் பத்தின நல்ல விஷயங்கள், செந்தில் அங்கிள் பத்தின நல்ல விஷயங்கள். அவங்கெல்லாம் நல்ல ஒரு மனிதர்கள், மாமனிதர்கள். அவங்க அவங்களுடைய நடிப்பு வந்து அந்த சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் அதை பத்தியெல்லாம், அதுதான் அது காமெடியா வெளியே வருது. அதெல்லாம் குறித்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நீங்க விவேக் சார் பத்தி சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சார் வந்து அந்த சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் அப்போ சாரை கூப்பிட்டு அவர் வந்து அந்த மணி நீர் ஒரு நீட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து
இன்டைரக்டாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணார், விவேக் சார் ஹெல்ப் பண்ணார், ரொம்ப வந்து மன நெகிழ்ந்து வந்து நீங்கள் வந்து அதை சொல்லியிருந்தீங்க ஒரு இதில். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நிச்சயமாக. தங்கையோட கல்யாணம், தங்கையோட கல்யாணத்துக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைகள் இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில், ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி குறித்த விவேக் சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அப்பா கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போது விவேக் சார் அந்த அப்பா கூட்டிகிட்டு போனாங்கனாக்கா அப்பாவுக்கு வந்து, ஏன்னா அப்பாவும் கலை நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால பணம், அப்பாவுக்கு ஒரு தொகை பேசியிருந்தாங்க, விவேக் சாருக்கு ஒரு தொகை பேசியிருந்தாங்க. அப்போது இவங்க போய் கேட்ட உடனே அப்பா சொன்னது அதுதான், என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்துட்டாங்களாம், உடனே டேட் கொடுத்து வந்துட்டாங்க. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஏன்னா அது வரைக்கும் அப்பாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு தொகை கிடைக்கும் அது உதவும் அந்த மாதிரி தான் அப்பா யோசிச்சு கேட்டது. ஆனால் அங்கே அது ஸ்ரீலங்காவில் அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து கேட்டார், ஆனால் உங்களோட பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமா கொடுத்துட்டாங்க தம்பி அப்படின்னு. அப்போ தனக்குரியதையும் வந்து அப்படியே வந்து இதையும் வச்சு மகளோட கல்யாணத்தை சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப பெரிய அது சந்தோஷமான ஒரு விஷயம். வீட்டில் வந்து கண்டிப்பா அதை நல்ல ஒரு அதுக்கு சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை குறித்த அந்த வியத்தகு செயல் இல்லையாது. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா அது பதிவு பண்ணணும், ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வச்சு குமரி ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த நேரத்துல கண்டிப்பா அது வந்தது. நிச்சயமா வந்து கஷ்டப்படுது அப்படின்னாக்கா காரணம் வந்து அப்பா வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணாங்க, அது நிறைய இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் ஒரு இடத்துல நான் அது கண்டிப்பா நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா அவர் வந்து தான் வாழாமல் பிறரை வாழ வைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். ஸோ இவர் சம்பாதிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கஷ்டப்படுற எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டதுனால வந்து அவர் கஷ்டப்பட்டாரு. ஸோ அதனால அதுதான், ஏன்னா அதை வச்சுட்டு எல்லாருமே வந்து ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, நான் போற மீட்டிங்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க, ஆனா கண்டிப்பா இவர் கொடுத்ததுனால கஷ்டப்பட்டாரு. ஒருவேளை அது ஏன் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கோம், ஏன்னா அப்பா வந்து சென்னைக்கு வந்த புதுசுல ஊர்ல இருந்து சினிமாக்க நாடகம் நடிக்கணுங்கிற அந்த ஆசையில வரும் பொழுது அவர் பட்ட அந்த கஷ்டங்கள்னால கஷ்டப்படுறவங்க மேல ஒரு இரக்கம் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு இயற்கையாவே அந்த குணம் தான், நிச்சயமா இயற்கையாவே அந்த உதவுற குணம் நிறைய இருந்ததுனால நிறைய அவர் வந்த பணத்தை எல்லாம் சினிமாவில் சம்பாதித்ததுல 95% வந்து அவர் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டாரு. திரைத்துறை அப்படின்றது வந்து அவமானங்களும் இருக்கும், சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கலந்ததுதான் வந்து இந்த திரைத்துறை. அப்போ அப்பாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து கேலி கிண்டல்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி அப்பா ஃபேஸ் பண்ணது என்ன? நிறைய அப்பா சினிமா இது சினிமா சார்ந்து அதை தவிர்த்து நான் சொல்றேன், ஏன்னா சினிமாவில் வந்து அதை தான் வந்து அந்த கண் குறைபாட்டை வச்சுதான் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல, அந்த ஒரு வார்த்தை வச்சு அதை வச்சுதான் கிண்டல் பண்றது. ஒருத்தவங்களோட குறையோ அதை வந்து சொல்லி அதை வந்து கேலி பண்றது வந்து திரைத்துறையில ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது அந்த அந்த டைம்ல எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும்? உண்மை அவருக்கு அதீதமா அது வலிக்கும், ஏன்னா யாரா இருந்தாலும் இல்லையா அந்த கண் குறைபாடுங்கிறது வந்து அது கண்டிப்பா அது சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. அதை வச்சு வந்து சினிமாவில் வந்து காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அது காமெடியாக அவர் நடிச்சுட்டு வந்துருவாங்க, ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த வழிகள் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அதே போல் இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்னாக்கா நான் வேற எங்கேயாவது வெளியில் போகிறவங்க சினிமாவை தவிர்த்து ஏதாவது போகிறாங்க அப்படின்னா அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, சில கூப்பிட்றதே வந்து அந்த வார்த்தையை வச்சு தான் ஏய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் அவருக்கு அது நாங்கள் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் அது அவருக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனைகள். எனக்கெல்லாம் நிஜமாவே வந்து அப்பா அந்த மாதிரி யாராவது எதுனா எனக்கு போய் அடிச்சுட்டு வந்துடலாமான்னு தோணும் அந்த மாதிரி தான் தோணும், விட்டா போயிட்டு உண்டில்லன்னு பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது. நாங்களும் அந்த இடத்துல வந்து இவங்க சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மன உடைஞ்சிதான் வருவோம். ஏன் அது ஒருத்தருடைய அந்த ஒரு விஷயத்த வச்சு கிண்டல் பண்றது இல்ல, அதனால அவங்களுக்கு திரைத்துறையில நம்ம என்னதான் அச்சீவ் பண்ணாலுமே அந்த ஒரு வார்த்தை என்னும் போது அது ஒரு செகண்ட் எல்லாமே போயிடும் அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஏன் தெரியல, அது சினிமா துறையிலயும் சரி, அதாவது இன்னொன்னு என்னன்னா நான் பேரெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகரை வந்து அவங்களுடைய அந்த சொல்லுவோம்ல அந்த உடல் சம்
பாசமா அந்த பாடி ஷேமிங் தான், அதை வச்சு தான் கிண்டலே பண்ணி தான் காமெடியே எழுதுறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து அப்பா பத்தி குமரிமுத்து ஐயா அவர்களை பத்தி தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு சீக்ரெட், இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்பா குறித்து தெரியாத ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தை அப்பா கணித்து சொல்றது. அப்படி கணிச்சு சொல்வாரா? ஆமா, அப்பா அது யாருக்கும் அது தெரியாது, ஏன்னா அது ஊழிய சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் அது தெரியும். சினிமால ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர மற்ற எல்லாருக்கும் அது தெரியாது. எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத அப்பா கரெக்டா சொல்வாங்க. ஆனா இன்னைய வரைக்கும், ஆமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லை உயிரோட, ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது உண்மையாவே. நிறைய காரியங்கள் இதுதான் நடக்கும் பாரு, இதுதான் நடக்கும் பாருன்னு அவர் சொல்லிட்டு அப்பா இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சில விஷயங்கள் எல்லாம் அரசியலில் கூட சொல்கிறேன். அப்படிங்களா? நிறைய விஷயங்கள் நடந்தது, இனியும் நடக்கும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நடக்கும். இப்ப கூட தங்கச்சிக்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணேன், நடக்கும் அது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய விஷயம் குறிப்பிட்டு அப்பாட்ட சொல்லணும்னா அந்த கை பார்ப்பாங்க. கை பார்த்துட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா அது அப்பா கரெக்டா சொல்லிடுவாங்க. அது யாராலையும் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல ஜாதகத்தை கணிச்சு சொல்றவங்களது கூட ஒன்னு ரெண்டு தப்பாகும், ஆனா அப்பா சொன்னாங்கன்னா அப்படியே உங்களுக்கு அடுத்த வருஷத்துல வந்து ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆண் குழந்தைங்க பிறக்கும் அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் அப்பாவுக்கு சொல்லும்போது அப்பா சொன்னாங்க இல்லை உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படியே சொன்னாங்கன்னா ரெண்டாவது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு அவர் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ போனேன் கன்வென்ஷன் மீட்டிங்க்கு, பாம்பேக்கு போன வருஷம் நான் போறேன். அப்போ அந்த பிரதர் கூட்டிட்டு வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்கிட்ட காட்டுறாரு. ரெண்டும் பெண் பிள்ளைகள் தான், ஆண் பிள்ளைகள் கிடையாது. ரெண்டும் இது அப்பா அப்படியே எங்களுக்கு சொன்னாரு, உனக்கு ரெண்டும் பெண் பிள்ளைகள் தான் பிறக்கும்னு சொன்னாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. முதல் விஷயம் எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து அப்பா கிட்ட இருக்கு அப்படின்றது எப்படி தெரிய வந்துச்சு? எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச டைம்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நிறைய பேருக்கு அப்பா வந்து வீட்டுல எல்லாருக்கும் கை பார்ப்பாரு. ஸோ இந்த எல்லாருமே அப்பாவை தெரிஞ்சவங்க வந்து உடனே அண்ணன் எங்களுக்கு கை பாருங்கன்னு சொல்லி வந்து நிப்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் தெரியும். அதே போல எப்போ நான் சில பேரை நான் பார்த்துருக்கேன், அப்பாவே கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுக்கு சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவே கூப்பிட்டு அப்படி அப்படியே சொல்லுவாங்க. வீட்டுல ஒருத்தருக்கும் பார்க்க மாட்டாங்க. நானும் எத்தனையோ முறை அப்பாட்ட கேட்டிருக்கேன் என் கைய பாருங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நாளும் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்பா பார்த்ததே கிடையாது. காரணம் தெரியல, ஏன்னா அவங்க என்ன காரணம் புரியல எனக்கு. ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுவார். கடைசி வரைக்கும் எங்களுக்கு பார்த்ததே இல்லை. ஸோ இந்த அப்பா கிட்டே இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து வேறு யார்கிட்டே அது இருக்கா அவங்களோட குடும்பத்தில் யாராவது? இல்லை, நிஜமாக இல்லை. எதிர்காலத்தை அந்த கணிச்சு சொல்கிற அந்த ஒரு இது வந்து அது யாருக்குமே இல்லை. அது அப்பாக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாரம். ஆமாம், யாருக்கும் இல்லை. அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்க பாண்டை நீங்கள் சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. அப்போது அப்பாக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்போ வரைக்கும் நான் அதை சொல்ல முடியல, கடைசி காலத்தில் கூட சொல்ல முடியல அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு? எனக்கு அப்பா கிட்ட நிறைய சாரி கேட்கணும்னு இருந்தது. ஆமாம், ஏன்னா நிறைய காரியங்கள் வந்து அது, ஏன்னா அப்பாவை பற்றி எல்லாமே தெரியும். அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன்னு. ஆனால் அந்த ஒரு ஃபேமிலி நம்ம அப்பா தானே அப்படின்னு வரும்போது சில விஷயம் நம்ம அவர் பேச்சை நம்ம கேட்க மாட்டோம்ல. அந்த மாதிரி கேட்காமல் போன காரியங்களெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் அனுபவித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு இப்போ அப்பா இருந்தா அப்படின்னா நிஜமாக வந்து அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணுங்கிறது அதான் சொல்லுவேன்ல. அவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம் அப்படியே அப்பா சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி யோசிக்கிறேன் அப்படின்னா, அப்பா இருக்கிற வரைக்கும் கஷ்டமே தெரியாது. கொஞ்சம் கூட கண்டிப்பாக, ஆமாம், ஒரு கஷ்டமே தெரியாமல் தான் ஃபேமிலியில் நிறைய கல்யாணம் பண்ணி கொடுத்த இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்.
அப்போ கூட நான் போய் நின்னோம், யாராவது நாங்கள் பிள்ளைகள் ஏதாவது போய் நிற்கிறோம்னாக்கா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை. ஆனால் மரணம் வரைக்கும் எத்தனை பேர் அதை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா அப்படிதான், அவருடைய மரணம் வரைக்கும் அவர் தான் எங்கள் எல்லாருமே பார்த்தது. அதனால் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் நினச்சி, அதாவது அது ஃபீல் வருத்தப்படுறேன்னு சொல்ல முடியாது, அது சொல்லுவோம்ல அது ஒரு மாதிரி உயிரை கொள்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இல்லாத போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அடிக்கடி சொல்வார், இப்போ நான் உங்கள் கூட இருக்கேன் அதனால் தெரியல, ஆனால் நான் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அதை 8 வருஷமாக அனுபவிச்சிட்ருக்கேன். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருந்தாலும் அப்பான்ற ஸ்தானம் வந்து இல்லை, அதை யாருமே வந்து அந்த இடத்த அவரை மாதிரி யாருமே வந்து இருக்க முடியாது. யாருமே சொல்கிறேன் நான், ஒருத்தருமே ரொம்ப அதீதமாக பதிவு பண்ணுறது அதுதான், கடவுள், கடவுளுக்கு அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் யாரையாவது வைக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பார்த்தார். அவரோட இடம் வந்து இனி இல்லை, எனக்கு மரணம் தருவாய் வரைக்கும் அதெல்லாம் யாருமே நிச்சயம் அந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாம் சொல்லி காட்டுவாங்க நிறைய விஷயம், ஆனால் அப்பா கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னு சொல்கிறது இல்லை, அப்படியே அதான் சொல்கிறேனே நல்ல குணம், அது எனக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியல. நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து அவர் பேச்சை மதிக்காமல் நம்ம இருந்தாலும் கூட, அந்த பாசம் கடைசி வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை. எனக்கு அதுதான் இன்னும் நினச்சி 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 எனக்கு ரொம்ப இது பண்ணுற ஒரு விஷயம், அவர் வைத்த அந்த அன்பு அது அதுதான். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்குது கேட்கல அதெல்லாம் இல்லை, அவர் அவர் தகப்பனாக அவர் நேசிக்கிறாருன்னா கடைசி வரைக்கும் அதை நேசித்தார். அப்பான்னு நினச்ச உடனே கண் கலங்கக்கூடிய ஒரு விஷயம், அப்பானாலே கண் கலங்க தான் செய்யும் இந்த ஒரு விஷயத்தினால தான் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேனே அவர் எல்லா மாவாக இருந்தார், உண்மையாகவே சொல்கிறேன். அவரை மாதிரி எனக்கு தெரியல எல்லாருமே அப்படி தான் இருக்காங்களா இல்லை இவர் இப்படி இருக்கா இருந்தாரான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே எங்களையும் சரி நாங்கள் பிள்ளைகளையும் சரி எல்லாருமே சொல்லுவாங்களா கல்யாணம் பண்ணி விட்டா புருஷ வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு, ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி இங்கே தான் வருவோம். கல்யாணம் ஆமாம், சாட்டர்டே சண்டே ஆனால் இங்கே பிள்ளைங்க எப்படா ஸ்கூல் முடியும்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு ஓடி வீட்டுக்கு வர விஷயங்கள் தான். அதனால் அப்பாவுடைய அப்பா மரணம் வரைக்குமே நாங்கள் அப்பாவுடைய தான் இருந்தோம். தனியாக ஏதோ கல்யாணம் ஆகிட்டோம் நாங்கள் தனியாக வீட்டில் இருக்கோம் அந்த ஃபீல் எங்களுக்கெல்லாம் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அதனால் எல்லாமே அவர் இருந்ததுனால அப்பானாலே எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே இழந்து தான் நிற்கிறோம். உங்கள் அப்பா கூட இருக்க நினைவுகள் வந்து கண்டிப்பாக நிறைய ஞாபகம், கண்டிப்பாக நீங்கள் அப்படி நினச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல தோணுச்சுன்னா அது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா. அப்பாவை பற்றி கண்டிப்பாக ஒரு மகளாக நான் அவரை பற்றி நான் சொன்னேன்னா, கையை பிடிச்சி பிறந்ததுலேருந்து கையை பிடிச்சிட்டு அவருடைய மரணத்தில் கை விட்டுட்டார். ஸோ சொல்லுவாங்கள்ல அந்த பிறந்தப்போ வந்து தூக்குறாங்க, அப்போ தூக்கினவர் அவர் மரணத்தில் தான் என்ன மட்டும் இல்லை அக்கா தங்கச்சி எல்லாரையுமே வந்து அவர் விட்டுட்டாருன்னா அவர் மரணம்தான். ஸோ அவர் உயிரோடு இருக்கிற அந்த நொடி வரைக்கும் அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்கி அந்த பெண் பிள்ளைகளை, 3 பெண் பிள்ளைகளை அவர் வளர்த்ததுங்கிறது, ஏன்னா எல்லா தகப்பனுமே வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான், கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஓரளவுக்கு அவங்க அவங்க கணவன் வீட்டில் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆன பிறகும் கூட வந்து அவர் தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு, அவர் தான் வளர்த்தாரு, அப்போவுமே வளர்த்தாரு. எனக்கு இப்போது 49 வயசு, அப்பா இறக்கும்போது எனக்கு 42, அந்த 42 வயசு வரைக்கும் அவர் தான் கையை பிடிச்சிருக்காரு. இப்போது அதை நான் யோசித்து பார்த்தேன்னா, அவர் இல்லாத போது நான் அதை யோசித்து பார்த்தேன்னா அந்த இடத்துல அந்த மறித்த அந்த நேரம் தான் அவர் என்னுடைய கையை அவர் விட்டுருக்காரு. அதனால் எல்லாமே நினைவுகள் தான். அப்பா வந்து அதீத அன்புள்ளம், அவர் அதீதம்னா அதீதம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவரை நினச்சி நினச்சி அழகிறேன், இல்லை நினச்சி நினச்சி யோசிக்கிறேன், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இன்னைக்கு நம்ம அப்பா கூட இல்லையேன்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் எங்களை பார்த்துருக்கணும்ல அந்த அளவுக்கு. அதனால் இவர் மொத்தமாக இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு சந்தர்ப்பம்லாம் இல்லை, எல்லா சந்தர்ப்பமும் எல்லா நேரமும் எல்லா நொடியும் எல்லா நிமிஷமும் அவருக்கு எங்களை பற்றின ஒரு நினைவு மட்டும்தான். குமரிமுத்து அப்படின்னா ஃபேமிலி, அவருக்கு ஃபேமிலி தான். ஏன்னா எல்லார போல இந்த சந்தோஷமாக போகிறது, இந்த பார்ட்டிக்கு போகிறது, இல்லை வேற எங்கேயாவது போய் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வந்து அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு ஷூட்டிங், ஷூட்டிங் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஷூட்டிங். அவர் அப்படி தான் இருந்ததுனால
தாங்கு தாங்குன்னு அந்த பிள்ளைகளை அரவணைச்சு அவர் வளர்த்த விதம். அதனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் இல்லாத இந்த 8 வருஷம் வந்து ஒரு மாதிரி கொடூரமான லைஃபு. மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு உண்மையாகவே. அவர் பிறந்த அவர் இல்லாத இந்த 8 வருஷத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் வந்து, எனக்கு எந்த ஒரு நபர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து சொல்லணுன்னா, யாராவது என்ன வேணும் உனக்கு, கடவுள் சொல்லுவாங்களா வரம் கொடுக்குற என்ன வேணும்னு கேட்டால், கண்டிப்பாக அப்பா தான். அப்பா மீண்டும் அவர் வரணும். ஆமாம், வரணுங்கிறது தான். அவர் வந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். இல்லைனா இது வரைக்கும், அதாவது சாத்தியம் இல்லை தான், பட் ஆனால் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் இதே அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு வழியோட தான் நான் கடந்து போயாகணும். அது மாறாது. மாறக்கூடிய அளவுக்கு அது அவருடைய எனக்கும் அப்பாவுக்கான உறவு வந்து கம்மி இல்லை. அதனால அவர் தான். உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.